ஈரமான ரோஜாவே சீரியல் இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா காவ்யா ரூமில் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து பெர்ஃப்யூமோ அப்புறம் வந்து அந்த ரோஸ் அந்த பூவும் இருக்கும். இது யார் வாங்கி வச்சா, இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச பிராண்ட் ஆச்சு அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தி உள்ளே வருவாங்க, இது மாதிரி வந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன், யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்க்குறியா, நான் தான் வாங்கி கொடுத்தேன். சக்தி கிட்ட வந்து கேட்ட, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு, உனக்கு இந்த பெர்ஃப்யூம் இந்த பிராண்டை வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் தான் வந்து பெர்ஃப்யூமோ அப்புறம் நீ வந்து கிளாஸுக்கு போகும்போது வந்து ரோஸ் வச்சுட்டு போவது சொன்னால் தான் உனக்கு இந்த ரோஸும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் வந்து கீழே வெயிட் பண்ணுறேன், நீ வந்து ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நானே உன்னை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஜீவா ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஷர்ட்டு ஃபேண்ட்டெல்லாம் அயன் பண்ணி வச்சுருக்காங்க. ஜீவா வந்து யார் அயன் பண்ணியிருப்பா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் அயன் பண்ணேன், எங்கள் அப்பாக்கெலாம் வந்து நான் தான் அயன் பண்ணி கொடுப்பேன், அதனால் நீ இங்கே வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. ஆனால் ஜீவா வந்து நான் அயன் பண்ணி போட்டதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு ஆன பிறகு வந்து ஒரு சில விஷயம்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம காவியா வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்து கீழே வந்து ரெடியாக இருப்பாங்க. நம்ம பார்த்து வெயிட் பண்ணுறாங்க, போகலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. இல்லைங்க நான் எப்போவுமே வந்து சீக்கிரமாக தான் போயிடுவேன், இப்போ உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தி வந்து சொல்கிறாங்க. நான் வந்து உங்களை வெயிட் பண்ணுன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க. நான் வந்து பிரியா கூடயே போயிருக்கேன் அப்படின்றாங்க. பார்த்தி வந்து சரிங்க நீங்கள் பார்த்து போங்க பிரியா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகமே மாறி போயிடும். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் வந்து பிரியா வந்துடுவாங்க, ஜீவாவும் இங்கே வந்துடுவாங்க. அப்போ வந்து பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, காவியா கிட்டே வந்து நீ இன்னும் கிளம்பலையா, பார்த்தி அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படின்றாங்க. அப்போ காவியா என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துடுச்சு அர்ஜென்ட்டானால அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியா வந்து காவியா எதிர்க்கலையே வந்து ஜீவா கிட்டே வந்து தயன் சொல்வாங்க, இது மாதிரி நான் அயன் பண்ணி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காவியா முகமே கொஞ்சம் அப்படியே மாறும். அதுக்கப்புறம் வந்து பிரியா சொல்லுவாங்க, இது மாதிரி வா காவியா நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தே போகலாம், நம்ம ஜீவா வந்து ட்ராப் பண்ணுவார் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து காவியா உட்காந்துட்டுருப்பாங்க, மின்னா வந்து பிரியா உட்காந்துட்டுருப்பாங்க. நம்ம ஜீவா வந்து பார்த்திங்கன்னா காவியாவை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பார். அப்போ ஒருத்தவங்க மேலே மோதுற மாதிரி போயிடுவாங்க. அப்போ பிரியா வந்து நீங்கள் கவனம்லாம் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கம் தான் வந்து கோவில் இருக்குது, லெஃப்ட் சைடில், நம்ம அங்கே போயிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கோவில் இருக்க அந்த குருக்கள்கிட்ட வந்து நம்ம பிரியா வந்து அவங்க ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஜீவாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி இதுதான் என்னோட ஹஸ்பண்டு அப்படின்றாங்க. அந்த குருக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க, இது மாதிரி வந்து ஒய்ஃப் கிடைக்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குருக்கள் வந்து அந்த விபூதி தருவாங்களே அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீவா நெத்தியில் வச்சுட்றாங்க. இதை வந்து காவியை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கோவிலை சுற்றிட்டு வரேன் அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜீவோட காவியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துடுறாங்க. ஏ உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா, நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. எப்போவுமே வந்து சிரிச்சிட்டே இருப்பீங்க, ரெண்டு பேரும் குயிட் அந்த நல்ல ஒரு பேராக இருப்பீங்க, இப்போ என்ன ரொம்ப முகலாம் வாடி இருக்குது அப்படின்றாங்க. உடனே இந்த பக்கம் வந்து பிரியா வரதை பார்த்துட்டு, சேசே எங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒர்க் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பிரியா வந்துட்டு வெளியில் வராங்க. அப்போ வந்து அந்த பூக்கார மாமா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து புதுசாக கல்யாணம் இருக்குது, உன் பொண்டாட்டிக்கு வந்து பூ வாங்கி கொடுப்பா அப்படின்றாங்க. நம்ம ஜீவாவும் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம பிரியா வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பாதி பூ கட் பண்ணி நம்ம காவியாவுக்கு கொடுக்குறாங்க. காவியா வந்து இல்லை நான் கிளாஸுக்கெலாம் பூ வச்சுட்டு போகல, இங்கேருந்து பக்கத்தில் தான் என் கிளாஸ் இருக்குது, நான் நடந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பழைய நினைவுகளோடு அப்படியே வந்து ஜீவா கூட இருந்த நாட்கள்லாம் அவங்க நினச்சிக்கிட்டே அப்படியே போகிறாங்க. இதான் வந்து இன்னோட எபிசோடாக இருக்குது. Thank you for watching. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.